கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஶ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 29 மகாசுரன் பெற்ற மாணிக்கம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்த கதை, எப்படி தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர் வந்து இந்த உலகத்துல எல்லா விதமான பிரஜைகளையும் உற்பத்தி பண்ணி அவர்களை மேலும் மேலும் விருத்தி அடைய செஞ்சார் அப்படிங்கிற வரலாறு. அதுல அவருடைய பெண்கள் 60 பேர் அப்படின்னு பார்த்தோம். அந்த 60 பெண்கள்ல அவர் பல பெண்களை கஷ்யப பிரஜாபதிக்கு கொடுத்திருந்தார். அதுல ஒருத்தி தான் திதி அப்படிங்கிறவள். அந்த திதி கிட்டேந்து அசுரர்களினுடைய சந்ததியானது வளர்ந்தது. திதியினுடைய சந்ததியில வந்தவன் தான் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுர மகாராஜா. ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிறவன் சகோதரன், சிம்ஹிகை அப்படிங்கிறவள் சகோதரி. அந்த சிம்ஹிகை அப்படிங்கிறவள் விப்ரசித்தி அப்படிங்கிற அசுரனை மணந்தாள். ஹிரண்யாக்ஷனை தான் வராகனாக தோன்றி எம்பெருமான் நாராயணன் மாய்த்தார் அப்படிங்கிற கதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. இப்போ ஹிரண்யகசிபு அப்படிங்கிறவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார் பராசர மகரிஷி. ஹிரண்யகசிபுவினுடைய வரலாற தொடங்கும் பொழுதே அவன்தான் பிரஹ்லாதனுடைய பிதா அப்படிங்கிற விஷயம் மைத்ரேயருக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப ஆர்வமா கேட்கிறாராம் இந்த கதையை. பிரஹ்லாதன் அப்படிங்கிறவன் பாகவதோத்தமன் அப்படிங்கறதுனால அவனுடைய கதையில பெரும் ஆர்வம் சொல்றவருக்கும் இருந்தது, கேட்கிறவருக்கும் இருந்தது. இந்த பிரஹ்லாதனானவன் ஹிரண்யகசிபுவாகிற அசுரனுக்கு வந்து பிள்ளையாக பிறந்தான் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா தோன்றது மைத்ரேயருக்கு. சரி, கதைய முழுசா கேட்டா நமக்கு புரியுமோ அப்படின்னு நினைச்சுண்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஹிரண்யகசிபு எப்படியெல்லாம் இருந்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார் பராசர மகரிஷி. பிராமணர்கள் யாகங்கள் இதெல்லாம் கண்டா சுத்தமா ஆகாது ஹிரண்யகசிபுவுக்கு. தேவர்கள் ஏற்கனவே அசுரர்களுக்கு எதிரிகள். அந்த தேவர்களையெல்லாம் ஒரு கை பார்த்து ஸ்வர்கத்திலேந்து அவர்களை விரட்டி விட்டுட்டு அவர்களெல்லாம் பூமியில மனித வேஷத்துல தெரியும்படியான நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் இந்த ஹிரண்யகசிபு. மத்த கந்தர்வர்கள் சித்தர்கள் இவர்கள் எல்லாரும் அவனுடைய புகழையே பாடணும், அவனை பத்தியே பல ஸ்துதிகள் செய்து அதை கான ரூபமாக பாடி வழிபடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தான். எந்த விதமான ஹோமம் பண்ணினாலும் ஹவிசுக்கள் அத்தனையும் தனக்கே வரும்படியாக ஏற்பாடு பண்ணியிருந்தான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா அப்படியே எல்லா விதமான வேண்டாத செயல்களெல்லாம் நிறைந்திருந்தது அந்த வாழ்க்கை. மதுபானம் செய்வது, அப்சரசுக்களினுடைய நிறுத்தத்தை பார்ப்பது அப்படின்னு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களோடையும் கோலாகலமா இருந்துட்டு அவன் வாழ்நாள வியர்த்தமா கழிச்சுட்டு இருந்தான். இப்பேற்பட்டவனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான் பிரஹ்லாதன் அப்படிங்கிறார் மகரிஷி. தஸ்ய புத்திரோ மகாபாகா அப்படிங்கிறார். இப்பேற்பட்டவனுக்கு போய் அந்த மகானான பிரஹ்லாதன் வந்து பிள்ளையாக பிறந்தானே அப்படின்னு சொன்னார் பராசர மகரிஷி. ஏன் பிரஹ்லாதன் இவனுக்கு பிள்ளையாக பிறந்தான், இவன் ஏன் இப்படி இருந்தான் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மைத்ரேயருக்கு வர அந்த கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு விஸ்தாரமான பதில் நமக்கு புரியணும்னா ரொம்ப கிருபையோட பராசர மகரிஷியினுடைய திருவுள்ளத்தை விளக்கி சொல்றார் சுகப்ரம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்துல. பிரஹ்லாத சரித்திரத்தினுடைய பின்னணியான கதை அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஹிரண்யகசிபு அப்படிங்கிறவன் எப்படி உண்டானான் அப்படிங்கறதுலேந்து கதை சொல்றார் சுகப்ரம மகரிஷி. ஒரு சமயம் என்ன ஆச்சு,
காரிய வைகுண்டத்துக்கு சனகாதி மகர்ஷிகள்லாம் வந்து சேர்ந்தாளாம். சனகாதி மகர்ஷிகள் அப்படின்னு பொதுவா சொல்லிடுறோம், அவ யாரு அப்படின்னு கேட்டா சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள். இவர்கள் எல்லாம் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள். அங்கங்கே திரிஞ்சு எம்பெருமான வழிபட்டு அவருடைய கோவில்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்றதே இவர்களுக்கு வேலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் காரிய வைகுண்டம் வந்து சேர்றா. காரிய வைகுண்டம் அப்படிங்கிறது வைகுண்டத்தை போலயே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த மாதிரி பிரம்மாதி பிரம்மபுத்திராதி மகான்களுக்கு அங்க போகிறதுக்கு சாமர்த்தியம் உண்டு. அங்க போனா திரும்பி வர முடியும், நிஜோ வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. காரிய வைகுண்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் ஆபீஸ் மாதிரி. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த சனகாதி மகரிஷிகள். அப்போ ஜெய விஜயர்கள் அப்படிங்கிற துவாரபாலகர்கள் இவர்களை உள்ள விடலையாம். காரணம் என்னன்னா, எம்பெருமான் அந்தரங்கமா ஓய்வெடுத்துட்டு இருக்கார், அவருக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டுடக் கூடாது அப்படிங்கறதுனால, கடமை உணர்ச்சியினால இந்த மகரிஷிகளை உள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சு தடுத்துட்டார்கள். இந்த ரிஷிகளோ பக்தி வெள்ளம் பெருகி வந்திருக்கார்கள் எம்பெருமான சேவிக்க. அவர்களுடைய பக்திக்கு இப்போ ஒரு தடை ஏற்பட்டுடுத்தேன். அந்த தடையினுடைய பலிய தாங்க முடியாம இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. கோபம் வந்து இந்த ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்துட்டார்கள். என்ன சாபம்? இந்த மாதிரி பகவத் அனுபவத்துக்கு தடை ஏற்படுத்துறவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நித்திய கைங்கரியத்துல, காரிய வைகுண்டம் போல இருக்கிற நித்திய கைங்கரியத்துல இருக்கக்கூடாது. தடைப்படுற கைங்கரியம் தான் உங்களுக்கு கிடைக்கணும், அப்பேற்பட்ட ஜென்மம் உங்களுக்கு வரட்டும், இந்த பூலோகத்துல போய் நீங்கள் பிறங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா. பிறப்புனா ஒரே ஒரு பிறவி இல்லையாம், ஒரு சாய்ஸ் வேற கொடுக்கிறாளாம் சனகாதி மகரிஷிகள் இந்த இடத்துல. அது என்ன? பகவத் பக்தனாக 100 பிறவிகள் இருந்துட்டு திரும்பி வரலாம் இதே கைங்கரியத்துக்கு, அல்லது பகவத் துவேஷியா 3 பிறவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வரலாம் அப்படின்னாள். ஜெயவிஜயர்கள் பதறி போயிட்டான். இப்படி பகவத் கைங்கரியத்துக்கு போய் ஒரு தடை வந்துடுத்தே அப்படின்னு நினைச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டா. ஆனா அவர்களுக்கு புரிஞ்சுடுத்து, இதுலயும் ஒரு நன்மைதான் இருக்கிறது. பகவத் பக்தி பண்றவாளை எப்படி நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிற பாடம் நம்மளுக்கு கிடைச்சது. பகவத் துவேஷியா இருந்து 3 ஜென்மங்கள் கழிச்சுட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடலாம் இந்த கைங்கரியத்துக்கு அப்படின்னு தோன்றது. அதுக்கு மேலையும் ஒண்ணு தோணித்தான். என்ன தோணித்து? பகவத் துவேஷியா இருந்தா அந்த எதிரிய பத்தி ஒத்தன் நினைச்சுண்டே இருப்பானாம் இந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது. அந்த எதிரியினுடைய நினைப்பு அப்படிங்கிறது பல மடங்கு ஜாஸ்தியா இருக்குமாம் பிடித்தவாளுடைய நினைப்பை விட. அதுதான் இந்த கொளவி கொற்றத போல அப்படின்னு சொல்லுவா. கீட்டஹா பேஷஸ்கிருதா ருத்தஹா குட்யாயாம் தமனுஸ்மரன் சம்ரம்ப பயயோகேன விந்ததே தத்ரூபதாம் அப்படிங்கிறார் மகரிஷி. என்னன்னா, இந்த கொளவி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பூச்சிய பிடிச்சுண்டு வருமா, அதை கொட்டி 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 அதையும் கொளவியாக மாத்திடுமா. அது கொட்டுறதுனால இது கொளவியா மாறுறதோ அப்படின்னு கேட்டா விஷயம் அது இல்லையாம். முதல் தடவை இந்த கொளவி வந்து அந்த பூச்சிய கொட்டும், அந்த வலி இந்த பூச்சிக்கு அப்படி ஞாபகம் இருக்குமா, அடுத்த தடவை அந்த கொளவி வந்து கொட்ட போறது அப்படிங்கிற ஞாபகத்திலேயே அது வாழ்ந்துட்டு இருக்குமா, திருப்பி வந்து அது கொட்டுமா, திருப்பி கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஞாபகத்துல அது வாழும். இப்படி அந்த ஞாபகத்தினாலேயே, அந்த ஸ்மரணையினாலேயே, அந்த கொளவியினுடைய ஸ்மரணையினாலேயே இந்த பூச்சி கொளவியாக மாறிடுமா. அந்த மாதிரி ஒருத்தன் மேல அபாரமான துவேஷமோ பயமோ இருந்தா அவனை பத்தியே நினைச்சு 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 அவன மாதிரியே ஆயிடுவா, அவன் கிட்டக்க ஈடுபட்டுடுவா அப்படிங்கிற உலக நியாயத்தின்படி பகவத் துவேஷியா நம்ம வாழ்ந்தா எம்பெருமானுடைய ஸ்மரணையும் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த ஜெயனும் விஜயனும் தாங்கள் துவேஷிகளாகவே இருக்க வேண்டும் 3 ஜென்மாக்கள் அப்படின்னு கேட்டுண்டு இந்த உலகத்துக்கு வந்தா. அந்த 3 ஜென்மாக்கள் என்னன்னு கேட்டா, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு ஜென்மா, ராவணன் கும்பகர்ணன் அப்படின்னு ஒரு ஜென்மா, சிசுபாலன் தந்தவக்திரன் அப்படின்னு ஒரு ஜென்மம்.
அதனாலதான் இந்த ஹிரண்யகசிபு இப்போ ஏற்பட்ட பகவத் துவேஷியாக லௌகீக வாழ்க்கையிலேயே ஈடுபடுறவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரியறது. இந்த ஹிரண்யகசிபு ரொம்ப கோபத்துல இருந்தானாம். எதுக்காக? தன்னுடைய சகோதரனான ஹிரண்யாட்சனை நாராயணன் வதம் செய்தான் அப்படிங்கறதுனால ரொம்ப கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சான். நாராயணனை அழிப்பதுனா சுலபமான விஷயமா இல்ல. அதுக்காக ஒரு கவச்சம் போட்டுக்கணும்னு நினைச்சு பிரம்மதேவனை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஹிரண்யகசிபு. 100 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணானா. 100 தேவ வருஷங்கள்னா என்ன, எத்தனை வருஷம்? 36,000 மனித வருஷங்கள் கிட்டத்தட்ட. அத்தனை நாள் தபஸ் பண்ணி அவனுடைய சரீரத்திலிருந்து புகையானது கிளம்ப ஆரம்பிச்சுதான். புத்து கட்டி போயிடுத்து அவன் சரீரத்தின் மேல. கோரமான தபஸ் பண்றான். இந்த மாதிரி தபஸ் இதுக்கு முன்னாடியும் யாரும் பண்ணதில்லை, அப்புறமும் யாரும் பண்ண முடியாதுங்கிறார் மகரிஷி. இப்ப ஏற்பட்ட தபஸ் பண்ணின உடனே பிரம்மதேவன் தோன்றினார். பிரம்மதேவனை பார்த்து வரங்கள் கேட்டானாம் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுவுக்கு அழியாமல் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்கணும்னு ஆசை. ஆனா அப்படியே நேரடியா கேட்டுட முடியாது, ஏன்னா இவன் கொஞ்சம் வாஷ்டவன், கஷ்யபருடைய பிள்ளையோன்னு. அதனால அவனுக்கு தெரியும் வந்தவாளெல்லாம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அழியாமல் இருக்கக்கூடிய வரத்தை கொடு அப்படின்னு கேட்காமல் கேட்கிறான். இந்த இடத்துல எதுனாலெல்லாம் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றேன், அந்த வரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தான் பிரம்மதேவன் இடத்துல. என்ன சொன்னான் அவன், யதாதாஸ்யாபிமானாத் வரான்மே வரதோத்தமாம் பூதேபியஸ்தத் விசிருஷ்டேபியோ மிருத்யுர்மா பூன் மம பிரபோ நாந்தர் பகிர்திவா நக்த மன்யஸ்மாத் அபிசாயுதைஹி ந பூமௌ ந சாம்பரே மிருத்யுஹு ந நரைஹி ந மிருகைரபி யசுபிர்வா சுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வந்தவதாம் யுத்தே ஐகபத்யம் ச தேஹினாம். எதாலையும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது, எதனால நீர் சிருஷ்டிச்ச எதாலையும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு விட்டான் ஹிரண்யகசிபு. முதல்லயே அடி வாங்கிவிட்டான். பிரம்மதேவன் சிருஷ்டிச்சதால அவனுக்கு அழிவு வரக்கூடாதாம். பிரம்மதேவனையே சிருஷ்டித்தவன் ஒத்தன் இருக்கானே, அதை மறந்துட்டான் பாவம். நீர் சிருஷ்டிச்ச எதாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னா வீட்டுக்கு உள்ளே வெளியே பகல்லையோ ராத்திரியிலேயோ ஆயுதத்தாலேயோ ஆயுதம் இல்லாமலேயோ பூமியிலேயோ ஆகாசத்திலேயோ நரத்தால் நரனாலேயோ மிருகத்தாலேயோ எனக்கு மிருத்யு வரக்கூடாது. தேவர்கள் தானவர்கள் சர்ப்பங்கள் யாரும் என்ன கொல்லக்கூடாது. எல்லாரையும் நான் வென்றவனாக விளங்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டுண்டே போனான். பிரம்மதேவனும் சந்தோஷமா கொடுத்துட்டே போனாராம். ஏன்னா அவன் தான் முதலே அடி வாங்கிவிட்டானே, அதனால தைரியமா கொடுத்தார். எம்பெருமான் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவர் கொடுத்துட்டார் வரங்களை. இந்த வரங்களினுடைய வலிமையினாலதான் இப்பேற்பட்ட அட்டகாசத்தை பண்ணிட்டு இருந்தான் ஹிரண்யகசிபு. இப்ப இப்படி வாழ்ந்துட்டு இருந்தானே, தேவர்களை துரத்திட்டு எல்லா விதமான போகங்களையும் கொண்டு வியர்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த வரங்களின் பலம்தான். ஆனா இவன் தபஸ் பண்ணின காலத்துல ஒரு விஷயம் நடந்தது. இவன் தபஸ் பண்ணினானே இத்தனை வருஷங்கள், அப்போ தேவர்கள்லாம் சும்மா இல்லை. ஏன்னா அசுரர்கள்ட்ட அடி வாங்கி 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 இவாள்லாம் மெலிஞ்சு போயிருக்கான். அசுர ராஜா தபஸ் பண்ண போயிருக்கான் அப்படின்ன உடனே இவாளுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னு தோணித்து அசுரர்கள் மீது படையெடுத்தார்கள். எல்லாரையும் வென்றார்கள். அசுர மகாராணியான கயாது அப்படிங்கிறவளை சிறை பிடித்தார்களாம். கயாது ஹிரண்யகசிபுவனுடைய தர்மபத்னி. அப்போ அவள் கர்ப்பவதியாக இருந்தாளாம். அவளை சிறப்பிடிச்சுண்டு போறான் தேவேந்திரன். போறவன பார்த்தார் நாரத பகவான். தடுத்து நிறுத்தினாராம். இந்திரா, நீ பண்றது தப்பு. நீ பிடிச்சுண்டு போறது ஒரு ஸ்திரீ, அபலை. மேலும் இவள் ஒரு மகாராணி, மரியாதையோட நடத்த வேண்டியவள். எல்லாத்துக்கும் மேல கர்ப்பவதி. இவள் மீது நீ கருணை காட்டணும். அவளுடைய கணவர் பக்கத்துல இல்ல. இப்ப ஏற்பட்ட நிலையில இவளை நீ சிறப்பிடிச்சுண்டு போனா உனக்கே அசுரத்தன்மை இருக்கிறதாக தான் ஆகும் அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு இவள் மேல எந்த விதமான துவேஷமும் இல்லை, ஆனா இவள் கர்ப்பவதி, அதனாலதான் பிடிச்சுண்டு போறேன். இவளுடைய கர்ப்பத்துல இருக்கிற அசுர குழந்தை பிறந்த உடனே அதை நான் கொன்னுடுவேன். அப்புறம் அசுரர்களுடைய எந்த விதமான சந்ததிகளும் விளங்காமல் நாங்கள் ஆபத்தில்லாமல் இருக்கலாம் அப்படின்னானாம். அப்போ நாரதர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா,
இந்த பெண்ணினுடைய குழந்தை மகா பாகவத உத்தமனாக விளங்குவான், இவளை விட்டுடு நான் சொல்றத கேள் அப்படின்னார். தேவனாக இருக்கிறதுனால தேவேந்திரன் சத்புத்தி வந்து சத்வகுணத்தோட விட்டான் கயாதுவை. அந்த கயாது அப்போ நாரத பகவானுடைய ஆசிரயத்துல அவருடைய ஆசிரமத்துல போய் தங்கினான். அவருக்கு எல்லா விதமான சுசுரூஷைகளையும் பண்ணிட்டு வந்தாளாம். ஆசிரமத்தை கூட்டுவோம், ஆராதனத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் சேர்த்து வைப்போ, பூதொடுப்போ, இந்த மாதிரி பல கைங்கரியங்கள் பாகவதோத்தமரான நாரதருக்கு பண்ணிட்டு வந்தாள் கயாது. நாரதரும் அவளுக்கு சத்விஷயங்கள் நிறைய சொல்லுவார், புராண கதைகள் சொல்லுவார், எம்பெருமானுடைய சரித்திரங்களை சொல்லுவார், பாகவதர்களினுடைய பெருமையை சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டுண்டு வருவாள் கயாது. சில சமயங்கள்ல ரொம்ப சிரமம் தாங்காமல் தூங்கி போயிடுவாளாம். ஆனாலும் அவருடைய கருவுல இருக்கிற அந்த குழந்தை இந்த உபதேசங்கள் அத்தனையும் கேட்டுண்டு வந்ததாம். கயாது நாரதர் கிட்டக்க ஒரே ஒரு வரம் கேட்டாள். என்ன வரம்? என்னுடைய கணவரான ஹிரண்யகசிபு திரும்பி வர வரைக்கும், தபஸிலேந்து திரும்பி வர வரைக்கும் நான் பிரசவிக்க கூடாது அப்படிங்கிற வரத்தை கேட்டுண்டாளாம். இதுதான் இவள் தன்னுடைய கர்ப்பத்தில இருக்கிற கருவுக்கு செய்த பெரிய உபகாரம். அத்தனை காலமும் அந்த கரு சதுபதேசத்தை கேட்டுண்டே வளர்ந்து வந்தது. எவ்வளவு காலம்? 36,000 மனித வருஷங்கள். அவ்வளவு நாள் அவன் தபஸ் பண்ணினான். கயாதுவனுடைய கருவுல இந்த குழந்தை பகவத்கதைகளை பாகவத கதைகளை கேட்டுண்டே வளர்ந்து வந்தது. அப்பேற்பட்ட பெருமை உடைய இந்த சிசுதான் ஹிரண்யகசிபுவனுடைய புத்திரனான பிரகலாதன் அப்படிங்கிறவன். இதனாலதான் மகாசுரனாய் இருந்த ஹிரண்யகசிபுவுக்கு மாணிக்கமாக இந்த குழந்தையான பிரகலாதன் உண்டானான். இதுதான் மகாசுரன் பெற்ற மாணிக்கம் அப்படிங்கிற கதை. இந்த மாணிக்கமான பிரகலாதன் எப்படி வளர்ந்தான், என்னென்னவெல்லாம் செய்தான் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.